இனிய காலை வணக்கம் நான் அவலாத் இல்லத்தவன் லண்டனில் இருந்து எனது பொறிச்சொல் முன்னூற்றி பதினேழு ஆவது பொதி பொதி கழுதைகளை சொல்லுவார்கள் பொதி சுமந்து வருகிறது என்று கழுதைகளில் மூட்டைகளை ஏற்றிவிட்டு பின்னால் நடந்து செய்வார்கள் அது பொதி சுமக்கும் என்று கூறுவார்கள் பொதி என்றா மூட்டை நிதி சொற்பயன் பிணிப்பு பண்டம் கட்டுச்சோறு அரும்பு முளை கொத்து உடல் இப்படி தவிடு இவற்றை குறிக்கிறது நாங்கள் ஒரு தூர இடம் செல்லும் போது கட்டுச்சோறு கட்டி கட்டி கொண்டு போய் ஒரு இடத்தை வைத்தோ ஒரு மரத்துக்கு கீழேயோ ஒரு வாங்கினில் இருந்தோ பகிர்ந்து உண்பது கட்டுச்சோறு அந்த கட்டுச்சோறு பொலிவாகவும் இருக்கும் அதை விட ஒரு கட்டுச்சோறை கொண்டு போய் நாலஞ்சு பேர் பங்குட்டு சாப்பிடும்போது அதில் இருக்கும் சுவையோ தனிப்பட்டதாக இருக்கும் இப்போது எல்லாம் இந்த சாதாரண குளிர் சில சில நாடுகளில் வந்து போவதால் சில மரங்களில் துளிர் அரும்பு வந்து முளை வந்து கொண்டிருப்பதை பார்க்குறோம் சில முளைகள் வந்து இலைகள் விரியாமல் வந்து கொண்டிருப்பதை பார்த்தேன் மாட்டுக்கு பசுமாடு நாம்பன் மாடு வீட்டில் வளர்க்கும் போது தவிடு பின்னாக்க வைப்பது வழக்கம் தவிடு என்ற ஒரு பதம் பெறுகிறது கஷ்டப்பட்ட இடங்கள் கஷ்டப்பட்ட நாடுகள் உள்ளத்தால் பாதிப்பு மக்களுக்கெல்லாம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நிதி சேகரித்து அனுப்புவது வழக்கம் புன்னாக்கு தவிடுகள் வாரது வந்து ஒரு மூட்டையாக கட்டி வேண்டுவது வழக்கம் எங்கள் வீட்டில் மூட்டை எங்கள் உடலில் எங்கள் உடலில் கவனமாக இருக்க வேண்டும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் உடல் இல்லையே நாம் வாழ முடியாது நன்றி வணக்கம்